ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, டிஎன்பிசி லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாம் சிலபஸில் கொடுத்துருக்கிற ஒவ்வொரு டாப்பிக்காக பார்த்துட்டு வரோம். இந்த வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் சிக்ஸில் அப்ளைடு பயாலஜியில் பார்த்தீங்கன்னா சிடி ஸ்கேன் பற்றி நாம் பார்க்க போகிறோம். இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா நான் அப்லோட் செய்யும் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சிடி ஸ்கேன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நிழலுறு தொழில்நுட்பம் அல்லது இயந்திர பார்வை மருத்துவ உலகில் பெரும் புரட்சியை இது செய்துள்ளது. இதன் மூலம் பார்த்தீங்கன்னா, மருத்துவர்களால் முக்கிய உறுப்புகளை பார்க்கவும், அடைப்புகளை அடையாளம் காணவும், திசுக்களின் தேவையற்ற வளர்ச்சியை கண்டறியவும், நோய் அறிகுறிகளை அறுவை சிகிச்சை என்று கண்டறியவும் இது முடிகிறது. கம்ப்யூட்டர் டோமோகிராஃபி, அதான் நம்ம சிடி ஸ்கேன் அல்லது சிஏடி, தேர்ந்து ஆராய்தல் என்பது ஒரு டிஜிட்டல் கணின் பயன்பாட்டையும் சுழலும் எக்ஸ்ரே அமைப்பையும் ஒன்றாய் இணைத்து உடலின் பல்வேறு உறுப்புகள் மற்றும் பாகங்களின் குறுக்குவாட்டு நிழலுருக்கள் அல்லது துண்டுகளை உருவாக்குவது ஆகும். நுரையீரல், கல்லீரல், சிறுநீரகம், கணையம், இடுப்பெலும்பு பகுதிகள், மூளை, எலும்பு மற்றும் இரத்த குழாய்கள் ஆகிய உறுப்புகளின் துண்டுகளை இதன் மூலம் பெற்று ஆராய முடியும். மற்ற நிழல் தொழில்நுட்பங்களை ஒப்பிடும்போது சிடியின் மேன்மையான பயன்பாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்வேறு நிழலுறு தொழில்நுட்பங்கள் ஒப்பிடும்போது சிடி தொழில்நுட்பம் மேன்மையான திசு, எலும்பு மற்றும் இரத்த குழாய்கள் யாவற்றையும் இணைத்து நிழலுறு தரும் தனித்தன்மை கொண்டது. உதாரணமாக வழக்கமாய் பயன்படும் தலையில் எடுக்கப்படும் எக்ஸ்ரே நிழலுருவில் கபாலத்தின் அடர்ந்த எலும்பு அமைப்புகளை மாத்திரமே நாம் காண முடியும். தலையில் செய்யப்படும் எக்ஸ்ரே ஆஞ்சியோகிராஃபி மூலம் தலை மற்றும் கழுத்து மட்டுமே காட்டப்படும். மென்மையான மூளை திசு தெரியாது. காந்த அதிர்வலை பெருக்கம் மேக்னெடிக் ரெசோனன்ஸ் எம்ஆர் நிழலுறு மென்மையான திசுவையும் இரத்த குழாய்களையும் காட்டும் மிக சிறப்பான பணியை செய்யும். ஆனால் இதனால் எலும்பு அமைப்புகளின் தெளிவான விவரங்களை தர இயலாது. தலையில் பெறப்படும் சிடி நிழலுருக்கள் மட்டுமே மென்மையான திசுக்கள், மூளையின் குழிகள் போன்ற உள்ளுறுப்பு அமைப்புகள், மூளையின் சாம்பல் மற்றும் மென்மையான அமைப்பு போன்றவற்ற மருத்துவர்கள் ஆராய உதவுகிறது. மருத்துவர்கள் தம் தேவைக்கேற்ப மென்மையான திசுவின் நிழலுறையோ, எலும்பு அமைப்பின் நிழலுறையோ, இரத்த குழாய்களின் நிழலுறையோ தேர்ந்தெடுத்து கணினியின் திரையில் கொண்டு வந்து ஆராயலாம். கிட்டத்தட்ட உடலின் எந்த ஒரு பகுதியின் குறுக்குவெட்டு அமைப்பின் நிழலுறு துண்டுகளையும் சிடியில் தர முடியும். சிடியினுடைய பயன் பார்த்தீங்கன்னா, புற்றுநோயை கண்டறியும் முறைக்கு சிடி ஒரு விலை மதிப்பற்ற சாதனம். இது பார்த்திங்கன்னா, நுரையீரல், கல்லீரல் மற்றும் கணைய புற்றுநோய்களை கண்டறிய அடிக்கடி பயன்படுத்தப்படுகிறது. இதய நோய், மோசமான ஸ்ட்ரோக்குகள், ஸ்ட்ரோக்கை ஏற்படுத்தும் இரத்த குழாய் நோய்கள், தசை அழுகல் அல்லது சிறுநீரக கோளாறு போன்றவற்றை கண்டறிய சிடி நிழலுருக்களும் சிடி ஆஞ்சியோகிராஃபியும் பெரிதும் பயன்படுகிறது. ஆஸ்டியோபோரோசிஸ் எனும் எலும்பு சார்ந்த நோயற்றுகளின் எலும்புகளில் உள்ள தாது பொருட்களின் அடர்வை கண்டறிய உதவுகிறது. புற அதிர்ச்சி புண் மற்றும் உறுப்புகளில் இரத்த கசிவு ஏற்படும் நோய்களுக்கு சிடி பயன்படுகிறது. காதுகளின் உட்பகுதிகளையும் எலும்பு உட்குழிகளையும் ஆராய சிடி நன்கு உதவுகிறது. உள்காது மற்றும் எலும்பு உட்குழாய்கள் மென்மையான திசு அமைப்புகளாலும் மிக நுண்ணிய எலும்புகளாலும் ஆனவை. எலும்பு உட்குழிகளை தோன்றும் சிறு கலைகள், கட்டிகள் போன்றவற்றின் நிழலுருக்களை தோற்றுவிக்க சிடி ஒரு சிறந்த சாதனம். மேலும் உட்காதின் சிறு எலும்புகளில் ஏற்படும் சிதைவு போன்ற நோய்களை கண்டறியும் சிடி பயன்படுகிறது. சிடி முதலில் நடைபெறும் திசு நீக்க ஆய்வு பயோஸ்பி
மற்றும் உடலுக்குள் குறைந்த அளவே ஊடுருவி நடைபெறும் சிகிச்சை போன்றவற்றுக்கெல்லாம் சிடி தான் அடிப்படை. புற்றுநோய் சிகிச்சைக்கான கதிரியக்க மருத்துவத்தை திட்டமிடலுக்கும் சிடி நிலவுகள் அடிப்படையாக அமைகின்றன. மேலும் புற்றுநோய் சிகிச்சை புற்றுநோய் கட்டிகளை எவ்வாறு குணப்படுத்துகிறது என்பதை போற்று என்பனவற்றை தொடர்ந்து கண்காணிக்கவும் சிடி உதவுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதுவரை பார்த்தீங்கனாக்கா யூனிட் சிக்ஸில் அப்ளைடு பயாலஜியில் சிடி ஸ்கேன் பற்றி பார்ப்போம். அடுத்த வீடியோவில் நம்ம எண்டோஸ்கோபிக் பற்றி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.